என் பேர் வந்து என் ஃபஹத். என்னுடைய நேட்டிவ் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் விருதாச்சலத்துலேருந்து நான் வந்து வரேன். நான் வந்து பி இன்ஜினியரிங் இசி வந்து 2014 பாஸ் அவுட் இது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு 2017 தான் வந்து ஃபெப்ல வந்து விஷயங்களில் வந்து ஜாயின் பண்ணேன். இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் சென்னையில் வந்து எந்தெந்த இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணலான்னு ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அதில் வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் 10 பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து விஷயம்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ இது எனக்கு நியராகவும் இருக்கனால நான் இந்த இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து Group 2A, அதில் எனக்கு வந்து பார்டரில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டாவது Group 4 வந்து நெக்ஸ்ட் வந்து Group 4 கிளியர் பண்ணி இப்போ நான் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக. இப்போது 2018 நடந்த Group 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து ப்ரீலிம்ஸு மெயின்ஸ் இன்டர்வியூ 3 ஸ்டேஜ் கொண்ட இந்த எக்ஸாமில் வந்து ப்ரீலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதிட்டு இப்போது மெயின்ஸ் ரிசல்ட் வந்து அவுட். ஸோ மெயின்ஸில் வந்து கிளியர் பண்ணி இப்போது இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து November 7 வந்து எனக்கு இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரீலிம்ஸ் ஏற்கனவே படித்த அதே இது தான். ப்ரீலிம்ஸில் பார்த்திங்கன்னா வந்து 200 க்வெஷ்சன்ஸ், அதில் 100 க்வெஷ்சன்ஸ் வந்து லாங்குவேஜ் எதர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு 100 க்வெஷ்சன்ஸில் 25 வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, ரிமைனிங் 75 வந்து GK, கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் வரும்போது மெயின்ஸுக்கு வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப் 300 மார்க்ஸ், 33 மார்க்ஸ் எழுதணும், 15 மார்க்ஸ் எழுதணும், 2 15 மார்க்ஸு, 2 30 மார்க்ஸு. ஸோ இங்கே மெயின்ஸ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த Group 2 பொறுத்த வரைக்கும் வந்து டைம் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அரௌண்ட் வந்து 66 டேஸ் தான் ரிசல்ட் விட்டு February 23 எக்ஸாம் எழுதும்போது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலம் வந்து 66 நாள். இந்த 66 நாளில் வந்து இங்கே விஷன் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நிறையா டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க மெயின்ஸுக்கு வந்து. ஸோ மார்னிங் வந்து டெஸ்ட் எழுதுவோம், அந்த டெஸ்ட்டில் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியலனாக்கா நெக்ஸ்ட் வந்து ரீடெஸ்ட் எழுத வைப்பாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கண்டென்ட்டும் கொடுக்கணும், அதே சமயம் பேப்பரும் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த ரெண்டு விஷயமே வந்து முடிக்கணும்னு சொல்லி அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஷார்ட் ஸ்பேனில் வந்து இது பண்ணுறது வந்து பெரிய விஷயம். இதுக்கு விஷன் அகாடமி எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு இந்த மெயின்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து எங்களுக்கு கோச்சிங் கொடுத்தது, கைட் பண்ணது. குறிப்பாக அவருடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கைடன்ஸ்லாம் மேக்ஸிமம் ஒரு கண்டென்ட்னு வந்துட்டால் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுப்பாரு. இப்போ ஒரு இஷ்யூ பற்றி வந்து எழுதணும்னா அதில் என்னென்ன எழுதணும், அந்த இஷ்யூ பற்றி எதுனா பாலிசி இருக்கா, ஆக்ட் இருக்கா, ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்கன்னா அதான் பாலிசி ஆக்ட்டு, என்ன கமிட்டி அந்த மாதிரி தான் வந்து எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அது அந்த மாதிரி தான் வந்து க்வெஷ்சன்ஸ் எங்களுக்கு வந்து இருந்தது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் எந்த ஒரு சோஷியல் இஷ்யூஸ் எடுத்துட்டால் நம்மளுக்கு வந்து குறிப்பாக வந்து இந்த பாலிசி ஆக்ட்டு பிசைட்ஸ் இது இல்லாமல் உள்ளே நம்ம கரண்ட்டாக கவர்மெண்ட் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுதான் வந்து மெயின். ஸோ அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களை வந்து எடுக்க வச்சார். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இப்போது கிளியர் பண்ணி இன்டர்வியூக்காக மாக் இன்டர்வியூக்கெலாம் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இன்டர்வியூக்கும் வந்து இங்கே நல்லா கைடன்ஸ் கொடுத்து லைக் அந்த கிளியர் பண்ணவங்களுக்குலாம் வந்து தனி கிளாஸ் மாதிரி வச்சு எந்தெந்த டாப்பிக்கில் வந்து க்வெஷ்சன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட், அந்த நம்ம பர்சனல் ப்ரொஃபைலில் என்னென்ன ஆட் பண்ணலாம், அப்புறம் என்னென்ன எந்தெந்த மாதிரியான டாபிக்ஸ் இருக்கும், அதுக்கு எந்தெந்த மாதிரி வந்து ஆன்சர் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எதை சொல்லலாம், ஒப்பீனியன் வைஸ் வந்து எப்படி சொல்லலாம், அதெல்லாம் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நாம் என்னென்ன வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ப்ரொஃபைலில் அதை கரெக்ஷன் பண்ணி. நெக்ஸ்ட்டு மார்க் இன்டர்வியூலாம் வந்து வீக்கெண்டு இது வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கஷன் போகும், எப்படி எப்படி ப்ரிப்பரேஷன் போகும், நோட்ஸ் எடுக்கிறது. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே வந்து மார்க் இன்டர்வியூ. மார்க் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா லைக் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து நான் ஏற்கனவே வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க ஒர்க் பண்ணுறவங்கலாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் IRS இந்த DCTO ரிட்டையர்ட் IAS இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ வந்து மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் என்ன தப்பு பண்ணுறோம், ஃபீட்பேக்ஸில் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எதை ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இது ஏற்கனவே விஷன் அகாடமிக்கு வந்து நான் ஒரு சக்ஸஸ் கிடச்சிருச்சு. ஆல்ரெடி இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த சக்ஸஸ்க்காக வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன்.
ஸோ இதே மாதிரி நான் மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஃபீல்டுக்கு சிவில் சர்வீஸ்க்கு படிக்க வரவங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து என்ன டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி இந்த மாதிரி பேங்க்கு ப்ரிப்ரேஷன் பண்ணோன்னா விஷைன் வந்து ஜாயின் பண்ணலாம், சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் டு விஷைன்.